மேடம். தோ பரோட்டா. சரிங்க மேடம். குருமா. பிச்சி பிச்சி டாலோ. அப்புறம் எக் ஸ்பூன். சரிங்க மேடம். சீக்கிரமா போயிட்டு வா. ஓடு ஓடு. ஓகே மேடம். உங்க பேர் என்ன? வேதாச்சலம். என்ன தொழில் பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உங்களுக்கு அக்கவுண்டிங் தெரியுமா? ஹலோ ராமசாமி, அவர் என்ன பேங்க்ல வேலை செய்யறாரு? 2 2 5 சொல்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறாரு. மேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் பத்தி கேளுங்க, துல்லியமா பதில் சொல்லுவாரு. நானும் துல்லியமா சில புள்ளி வரம் கேட்டுக்கலாமா? கேளுங்க, அதுதான் நானும் எதிர்பார்க்கறேன். ஓகே ஓகே ஓகே. கிளவ நல்லா பாட்டலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 100 ரூபாய்னு வச்சுக்கலாம். சரி. அப்ப 5000 வண்டிக்கு 5 லட்சம். ஒரு மாசத்துக்கு 1.5 கோடி. ஒரு வருஷத்துக்கு 18 கோடி. 15 வருஷத்துக்கு 270 கோடி. என்னப்பா தப்பா சொல்ற? 212 கோடி. 270 கோடி. 212 கோடி. 212 கோடி. 270 கோடி. என்ன ஒரு சின்ன கணக்கு கூட தெரியல. இன்ஸ்பெக்டர் தெரியலங்க. டெய்லி கை நீட்டி லஞ்சம் வாங்குற எனக்கு தெரியாதா? யாரது கோனே? நான்தா. யார் நீ? ராமசாமி பேத்தி. ஓ, சரி சரி. என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். கிரிக்கெட் தெரியுமா? ரொம்ப ரொம்ப படிக்குமே. சரி, கேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சம்பந்தம் இல்லாம இங்க என்ன பிஸ்கட் பிளேயிங் நடக்குது? மிஸ்டர் ஆவடியப்பன், அப்பப்ப ரிலாக்ஸ் ஆகணும். எப்பவுமே டென்ஷன்ல இருக்க கூடாது. இருங்க, உங்களுக்கு தர ஒரு பிஸ்கட் போடுங்க மேடம். நான் நல்லா கேட்ச் பிடிப்பேன். ஐயா, பிஸ்கட்டே கேட்ச் பண்ணது இல்ல. நீ எப்படி பாயிண்டா கேட்ச் பண்ணி கிளிக்க போற? எப்படி கணக்கு? பாய் போடு மேடம். இவர் ஏதோ பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்றாரு மேடம். அவர் ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகல, அவர் தெளிவா தான் இருக்காரு. சட்டம் ஒரு இருட்டரை, அதில் வக்கீலின் வாதம் விளக்குன்னு அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க விளக்கு ஏத்தலாம் பரவாயில்ல, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு அணைக்காம இருக்கலாம்ல. நீ எனக்கே புத்தி சொல்றியா? இல்லாத உங்களுக்கு சொல்லாம்ல. அப்ப எனக்கு புத்தியே இல்லைங்கிறியா? நான் சொல்ல, நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ராமசாமி, வார்த்தையை அளந்து பேசு. இதை விட தெருவில் உட்காந்து பக்கோடா போட்டு வியாபாரம் பண்ணலாம். போடா கிழட்டு முண்டம். நான் கிழவன் தான், ஆனா உன்ன மாதிரி முண்டம் இல்லை. ராமசாமி, நான் கோட்டு போட்ட வக்கீல் நினைச்சிட்டு இருக்கியா? பக்கா ரவுடியா நானு. புரியுது. அதனாலதான் கருப்பு கோட்டை மாட்டிட்டு காவாலி பசங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டேன். கோட்டு வெளியே வந்து பாறானே, யாரும் காட்டுற உனக்கு? ஏய், கோர்ட்டுக்கு வெளியே என்ன காட்டுறது? நீ ரவுடி இங்கேயே சொல்லிட்டு. ஏய் ஏய், சொன்னாலும் சில பசங்க கிட்ட. ஏய் ஏய், மரியாதை மரியாதை பேசு. சொல்லுங்க மரியாதை. உடம்பு சொல்லுங்க, அசிங்கமா இருக்கேன். மனுஷன் சொல்றதுக்கு நீ வைக்க மாட்டேன். தொழிலுக்கு நாளையமா நடக்கணும். ராமசாமி, நானும் இதை பத்தி தெரியுமா உனக்கு? வருவோம். கடந்த 15 வருஷத்துல 270 கோடி லஞ்சம் வாங்கிருக்கீங்க. ஐயோ, அவ்வளவு பணத்தை நான் எடுத்துட்டு போறது இல்ல மேடம். அது எனக்கு கிடைக்கிறது நம்ம 2% தான் மேடம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் மேல மேல அப்படியே போயிரும் மேடம். இதோ இங்க நிக்கிறாரு ஆவுடையப்பன். இவருக்கு கூட கொஞ்சம் போக மேடம். இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. கேவலமா இருக்கு. கங்கிராஜுலேஷன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். அடுத்த பெரிய மனுஷன் யாரு? நமஸ்காரம்மா. ரொம்ப பெரிய மனுஷன். உங்க பேர் என்ன? நான் பேரா? தெரியாதவங்க தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாதேம்மா. நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. ரெட்டி, ஸ்ரீனிவாச ரெட்டி. என்ன வேலை பாக்குறீங்க? தொழிலதிபர். இல்ல, இங்க பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க கூட தொழிலதிபர் தான் சொல்லிக்கிறாங்க. நீங்க எந்த தொழிலுக்கு அதிபர்? பாதி தமிழ்நாட்டுக்கு மண் சப்ளை நேனே. ஓ, பாதி தமிழ்நாடு பாலைவனமாக்குனதே நீங்க தான். அப்படி வேணா உங்களுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல ரைடு நடந்துச்சாமே. நடக்கட்டும், அதுக்கு என்ன? இப்போ அதுல பாலம் பாலமா தங்கம் கிலோ கிலோவா வெள்ளி எடுத்தாங்களாமே. எடுக்கட்டும், அதுக்கு என்ன? இப்போ புது 2000 ரூபாய் நோட்டு 40 கோடி
பிடிச்சாங்களாமே. அபத்தம். 44 கோடி. சின்ன கணக்கு விட்டனோ. அவங்க ரெண்டு பண்டில் உண்டு போயிட்டாங்க. முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்டான டைரி சிக்கிடுச்சா, அதுல பெரிய பெரிய புள்ளிங்களாம் மாட்டிக்கிட்டாங்களாமே. அவங்க தானே மாட்டிக்கிறாங்க, எனக்கு என்ன அப்போ? அம்மா, இதுக்கு மேல ஐயாட்ட கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்ல, அனுப்பிச்சிடலாமா? விட்டுலாமே, எனக்கு என்ன இப்போ? ஜரிகண்டி ஜரிகண்டி. வஸ்தானம்மா வஸ்தானம்மா. நெக்ஸ்ட் பிட் ஷாட். ஐயா பேர் என்ன? என்ன யார் கேள்வி கேட்டாலும் எனக்கு பிடிக்காது. அச்சா. ஏன்னா நான் முன்னாள் மாவட்டம், இன்னாள் எம்எல்ஏ, ஓ நாளைய சிஎம். சிஎம் அதுக்கு தானே ஆளாளு கடிச்சுக்கிறது. மூன்றையா இந்த 2002 மீன்பாடி வண்டிலாம் ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கீங்களா மேடம்? கரெக்ட். அதையும் மீறி நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா மேடம்? கரெக்ட். அப்ப இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். கரெக்டா மேடம்? பக்க கரெக்ட். கவர்மெண்ட் எந்த சட்டம் போட்டாலும் நாங்க மதிக்க மாட்டோம், தெரியுமா மேடம்? அது எப்படி? சில்லறையில இருந்து வரைக்கும் மாசா மாசம் மாமூல் போகுது, அப்புறம் எப்படி நாங்க கவர்மெண்ட் மதிப்போம்? பாருங்க, இப்படி ரவுடிங்கெல்லாம் பதவியில இருந்தா நாடு எப்படி உருப்படும்? கஷ்டம்தா. மிஸ்டர் ராமசாமி, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரை மரியாதை இல்லாம பேசாதீங்க. உங்களுக்கு வேணா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கலாம், எனக்கு சர்வெண்ட் தான். சர்வெண்டா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு சர்வெண்டா? உங்க வீட்டுல வேலை செய்யற டிரைவர் என்ன சொல்லுவீங்க? சர்வெண்ட் தான். கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ஆளை என்ன சொல்லுவீங்க? இது என்னயா கேள்வி? அவனும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே. நான் கட்டுற டாக்ஸ்ல எம்எல்ஏ சம்பளம் வாங்குறேன், சோ அவரே எனக்கு சர்வெண்ட் தானே. கரெக்ட். கரெக்ட் தானே? வெளியா போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ, ராங் நம்பர் சார். இந்தா நீ ஏ தட்டி சொல்லு. என்ன சார் நடக்குதுங்க? யார் நீங்க? எந்த ரவுடி பசங்க வந்தானுங்க? ஏன்பா, யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையாப்பா? வந்தவனுங்க இங்க இருக்கிறது எல்லாம் அடிச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாம இனி நீங்க யாரும் உயிரோட இருக்க முடியாதுன்னு மிரட்டிட்டு போறானுங்க. இந்த அவமானம் எல்லாம் எங்கனால தாங்க முடியாது மாமா. மாமா, இத்தனை வருஷமா இந்த தொழிலை டீசென்டா லீகலா தான் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இல்லீகலா வெளிநாட்டுக்கு ஆள் கடத்தி அவாலால சம்பாதிக்கிறேன்னு என் மேல பொய் கேஸ் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க மாமா. முறைப்படி அப்ரூவல் வாங்கி பேங்க்ல 10 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி அவர் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காரு. ப்ராப்பரான பிளானிங் இல்லைன்னு சொல்லி சீல் வச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப பேங்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இத பாருங்கப்பா, உங்களால பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் எதையுமே புரிஞ்சுக்க முடியறது இல்ல. உங்களால கவர்மெண்ட் எதையும் எதுவும் செய்ய முடியாது, அத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க சொல்லுங்க. வெரி சிம்பிள் மாமா, ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. அந்த மீன் பாடி கேஸ மட்டும் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா. நாங்க எவ்வளவு கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இன்னைக்கு இவர அடிச்சு அசிங்கப்படுத்தி எங்க ஸ்டேட்டஸே போயிடுச்சு. உங்க ஸ்டேட்டஸ் போச்சா? அதுவும் அவரால. உங்களுக்கு எங்க இருந்துடி வந்தது தனி ஸ்டேட்டஸ்? ஊர்ல இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துட்டு நீ ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்ன போது அரண்மனை மாதிரி இந்த வீட்டை வித்து அந்த பணத்தை கொடுத்தாருல்ல, அப்ப அவர் ஸ்டேட்டஸ் பாத்திருந்தா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா? நாங்க சொல்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அவர்ல இருக்கிறவங்களை பார்த்து பல்லு இழிச்சுக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுக்கு அவர் ஒண்ணும் மண்புழு கிடையாது, மனுஷன். அம்மா, அப்பா மாதிரி தனி மனுஷன் எங்களால போராட முடியாது. தனி மரம் தோப்பாகாது. ஆமாண்டா, அவர் தனி மரம் தான், ஆனா பனைமரம் கிடையாது, ஆலமரம். ஐயோ மாமா, மாமா
என்ன மாமா இது? அங்க யாரும் உங்களை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லலையே. இத்தனை நாளா சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பண்ணியும் பெருசு கேச வாபஸ் வாங்காம வீட்டு விட்டு வெள்ள வந்துச்சுல. ஆளை தூக்கிட வேண்டியதுதான். கோயே குட்டியானை எதுவுமே பெருசா தூக்கிடு. கிழவனை தூக்கத்துக்கு நான் குட்டியானெல்லாம் எடுத்துட்டு போகணும். ரெண்டு தட்டு தட்டுனா கீழே வந்துட போறான். சொன்னதை செய். வேலையை முடிச்சுட்டு ரெட்டி தோட்டம் போய் தங்கிடு. ரெண்டு மாசம் இந்த பக்கமே வரக்கூடாது. ஆ சரிண்ணா. பசங்க மேல கோவம். தப்புலாம் என் மேல தான். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்போ என் பயமே உன்னை பற்றி தான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ பேசாம குருப்பு இல்லையா? கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்ந்து உங்களுடைய போயணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் சுயநலமாயிட்டீங்க. பெரிய சென்டிமெண்ட்டை தூக்கி அணுகுண்டு மாதிரி என் தலையில் போட்டியே. நியாயமா மாத்தாய்? ஐயா நான் மன்னிச்சிருங்கய்யா, உங்களை அடிச்சு கொல்லணும்னு தான் வந்தேன். ஆனால் என் மனசு கேட்கல. நான் இப்படியே போனால் என்னை உசுரோடே விட மாட்டாங்க. நான் உங்களை அடிச்சிட்டேன்னு பொய் சொல்லிடுறேன். நீங்கள் எதாவது ஆஸ்பத்திரியில் போய் படுத்துருங்க ஐயா. வரையா கல்லுக்குள்ள ஈரம்னு சொல்லுவாங்க. காலி பண்ணிட்டேன். ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் பீசிங். அந்த கண்ணி குஞ்சாணி குஞ்சாணி. உங்களுக்கு எல்லாம் அந்த மீன்பாடி வண்டி கேஸ பத்தி தெரியும்ல? அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லிதான் இப்படி. சார் உங்க விரோதிங்க அரசியல்வாதியா இல்ல ரவுடிங்களா சார்? அரசியல் ரவுடிகள். இவ்ளோ அடிபட்டும் நீங்க உயிரோட இருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். இந்த நாட்டில் இருக்கிற 420களை எல்லாம் அழிக்கிற வரைக்கும் பின்பலமா ஒரு பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறதா? ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர் பேசக்கூடாது. புள்ளி இருக்கான், சொல்லி இருக்கான். அவன் எவனா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. எதை நடந்தாலும் நான் பார்த்தேன். ராம்சாமி எந்த ரூம்ல இருக்கான்? நானே ஊசி போட தேடிட்டு இருக்கேன். ஆல் எஸ்கேப்.
வீடம்மா? இல்லம்மா, என் ஃப்ளாட் சிட்டில இருக்கு. இதென்ன லேடி டாக்டர் வீடு? நீங்க இங்கேயும் ஆள் இல்லையாடா? இது எங்க தாத்தா வீடு. இங்க அம்மா கூட்டிட்டு வந்த அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல மர்டர் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. அதான் இங்க சேஃப்டி கூட்டிட்டு வந்தேன். ஹலோ, நான் தானே. யாரா நீ? சும்மா போன்ல பேசிட்டு இருக்க? நூறு கரங்கள் அடிக்கலாம், ஆயிரம் கால்கள் மிதிக்கலாம், லட்சம் படைகள் எதிர்க்கலாம். சோர்ந்துடாதே, தடைகளை பார்த்து தெரியாம கடை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அப்படியே வீட்டுல விட்டுரும். இல்லைன்னா போக மாட்டாமா? சரி ஓகே. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நம்மளுக்கு தெரிஞ்சது அஞ்சு குழந்தை தான், ஆனா மொத்தம் 24 பேரை மீன்பாடி வண்டியில அடிச்சு கொண்டிருக்காங்க. கேள்வி கேட்டால் போராளிங்க மண்ணு கட்டி நீங்க கட்டிடா இதுக்கு பிள்ளை பத்து நதியை திருடி மாத்திடா. பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் பட்டர் பிஸ்கட்டும் டீயும் வாங்கிட்டு வந்தேன். மீன் பாடி வண்டியில அடிப்பட்டு செத்து சதியான குடும்பத்துல பிறந்தவன். காலேஜ்ல படிக்கும்போது கூட படிச்ச சதீஷ உயிருக்குயிரா லவ் பண்ண கஷ்டப்படுறவனா இருந்தாலும் கண்ணுல கண்ணீர் வராம காப்பாத்துவான்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. எவ்வளவோ ஆசைகள், எத்தனையோ கனவுகளோட எங்க வாழ்க்கைய தொடங்கணும். ஒரு நாளு ஷாப்பிங் போலான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். முதுகு தண்டு நொறுங்கி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. கட்டுன தாலி கழுத்துல இருக்கு, கட்டுனவ போன மாதிரி கட்டில கடக்கறானு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். கம்ப்ளைண்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
இது நியாயமானு கேக்க எங்க ஊர் எம்எல்ஏ கிட்ட போனேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? உன் எல்லா பிரச்சனையும் தீத்துடுறேன், ஒரு நாள் என் கூட படுக்கறியான்னு கேட்டான். இந்த மூணு பேருடைய நிலைமையை பார்க்கும் போதே மூச்சு முட்டுதா. இன்னும் 25 குடும்பங்களுடைய வாழ்க்கை இருக்கு, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். கண்டிப்பா மீதி வீடியோவை நீங்க பார்க்கணும் சார். இந்த கேஸ் அம்பேல் சார். யோ என்னையா, லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்கிக்கணும், அவ்வளவு ஈஸியா அம்பேல்னு சொல்றேன் சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க சார்? முடக்கும்படியும் நெஞ்சு வலி அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா அந்த ஹாஸ்பிட்டலையும் சீல் செய்யும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம தான் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. உள்ள போறது கன்ஃபர்ம்டு. நானே இப்போ தான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் உள்ள போயிட்டேன்னா என் வீட்டுக்குள்ள எவன் வருவான் தான் எனக்கு கவலையா இருக்கு. கவலை விடு, ஏழு கூட்டில் வாடா இருக்கான், அவன் பார்த்துக்குவான். எவன்லாம் வீட்டுக்குள்ள வராங்கிறதையா? நானே செம்ம காண்டுகிறான். எல்லாரும் அமைதியா இருக்கியா? நான் ஜச்சம்மா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய குண்டு போட்டு வரேன், எப்படி வெடிக்கும் பாரு நாளைக்கு. நான் வருவா மேடம். உங்களை பார்க்க அமைச்சர் வெங்காயம் மண்டி வரதராஜன் வந்திருக்காரு. வெங்காய மண்டியா? என்னையா பேருது வெங்காயம் பூண்டு நல்லா? உனக்கு தான் தெரியும்ல அரசியல்வாதிங்க யாரையும் நான் வீட்டில் பாக்குறது இல்லைன்னு. ஜாவ் ஜாவ் மேடம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா. வணக்கம் ஜெஜமா. அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன், மாநகர தந்தை குங்ஃபு கோவிந்தன். குங்ஃபு கோவிந்தனும் வெங்காயமும் ஒன்னா வந்திருக்கு, அதுவும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கீங்க. என்ன இதெல்லாம், பொண்ணு கண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல சச்சம்மா, நாளைக்கு நம்ம கேஸ் தீர்ப்பு வருது பாத்தீங்களா? ஆமா, கொஞ்சம் மாத்தி மாத்தி கொஞ்சம் திருத்தி புரியுத வெயிட்டா இருக்கு. இத பாரு. மேடம் எங்க பிறந்தீங்க? வீட்ல. ஓ, நார்மல் டே. டானி நீ எங்க போறதே? குப்பை தொட்டியில. என்னமா இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? சராசரி 100 கோடி. டானி எவ்வளவு சொன்ன அடங்க மாட்டல நீ. இப்போ அடங்கலாம் பாரு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவங்கள தொட.